மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனிஷ்குமார் பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, வீடு தேடி வரும் அரசு மருத்துவமனை. ஆமாம், வீடு தேடி வந்து நமக்கு வந்து சிகிச்சை கொடுக்குறாங்க ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருந்து. சொன்னால் அவங்களால் நம்ப நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், எனக்கு நேற்று இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. இந்த சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னாக்க, வந்து இந்த லாக்டவுனு இந்த பிரச்சனைலாம் நிறையா வேலை இழப்பு அந்த மாதிரிலாம் நடந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி எனக்கும் வேலை இழப்பு எல்லாம் நடந்துருச்சு. ரொம்ப கஷ்டத்துக்கு அடிமட்டத்துக்கு போயிட்டேன் நான். ரொம்ப கார் டியூலாம் கட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு. வீட்டு வாடகைலாம் கொடுக்க கஷ்டமாக போச்சு. அதில் நமக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி ரொம்ப ஓவர் திங்கிங் இந்த மாதிரியே இருந்தோன்னா எனக்கு வந்து ஹார்ட் பீட்லாம் அடிக்கடி லப்டப்புன்றது வந்து வேகமாக அடிக்க ஆரம்பித்து லைட்டாக செஸ்ட் பெயின் அந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஷிவரிங்லாம் ஆயிடுச்சு. அப்புறமேட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆஹா நம்ம வந்து நமக்கு ஏதோ ஆயிடுச்சு, டென்ஷனில் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு கண்டுபிடிச்சிட்டேன். நான் ஏதோ ஆயிடுச்சு, நம்ம உடம்புக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு மட்டும் தெரியுது, ஆனால் என்ன ஆச்சுன்னுன்றத எனக்கு வந்து சரியாக கண்டுபிடிக்க முடியல. அப்புறமேட்டு என்ன பண்ணேன் நான், எல்லோரும் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்னு சீக்கிரமாக பார்த்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குற அளவுக்கு என்கிட்ட வந்து வருமானமும் இல்லை காசும் இல்லை. அதனால் வந்து எதாக இருந்தாலும் வந்து கடன் வாங்கிலாம் என்னால் பண்ண முடியாது. என் உடம்புல வந்துச்சுன்னா இப்படியே இருந்துட்டு போகுது, இருக்கிற வரைக்கும் இருந்துக்கிறேன், என்னாலலாம் கடன் வாங்கி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடம்புலே அதை அப்படியே வச்சுட்டே இருந்தேன். அப்புறமேட்டு வெளியில் சவாரிலாம் போயிட்டு வர்றப்ப என்ன ஆச்சுனாக்கா, இந்த ஆரம்ப சுகாதார நிலையம் வழியாக வந்தேன். அப்போ ஒரு வாட்டி எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, ஏன் ஒரு வாட்டி இங்கே பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். போயிட்டு இது மாதிரி சொன்னேன், எனக்கு வந்து இந்த மாதிரி தலை சுற்றுதுங்க திடீர் திடீர்னு அப்படின்லாம் சொல்லி சொன்னேன். உடனே உங்களுக்கு வந்து பிபி செக் பண்ணோம், காட்டுங்க உங்களுக்கு ப்ரெஷர் செக் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரெஷர் செக் பண்ணாங்க. ப்ரெஷர் செக் பண்ணப்போ பார்த்தீங்கன்னாக்க 210 காட்டிச்சு. 210 காட்டினோடனே அவங்களே ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. அவங்களும் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க, தம்பி என்னப்பா இப்படி வச்சிட்ருக்க நீ, இவ்வளோலாம் இருக்கக்கூடாதுப்பா, இவ்வளோலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உனக்கு ஹார்ட் அட்டாக்கு, இந்த கை கால் வலிப்பு வர்றது இதெல்லாம் கண்டிப்பாக உனக்கு வரும்ப்பா, எப்போ வேணாலும் வரும்ப்பா, என்ன இப்படி உனக்கு எதுவுமே தலையெல்லாம் சுற்றலையா அப்படின்னாங்க. இல்லாமனா எனக்கு ஒன்றும் தெரியல, நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னேன். உடனே இல்லை இல்லை உனக்கு உடம்பு சரியில்லை, மறந்து நாளைக்கு காலையில் நீ 8 மணிக்கு நீங்கள் வந்து இரு, காலைல வரப்போ சாப்பிடாமல் வந்துடு, உனக்கு வந்து சுகர் டெஸ்ட்டு ப்ரெஷர் பிபி எல்லாம் செக் பண்ணோம், நீ காலைல சாப்பிடாமல் வந்துருன்ட்டாங்க. உடனே காலைல சாப்பிடாமல் நான் போயிட்டேன். நான் போயிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ப்ளட் டெஸ்ட் எடுத்தாங்க, அப்புறம் 1 ஹவர் கழித்து சாப்பிட்டுட்டு ஒரு ப்ளட் டெஸ்ட்டு ஒன்று எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் ரிசல்ட்டு கொடுத்தாங்க, அதை எடுத்துகிட்டு அங்கே ஓபி போய் பாருங்கன்னாங்க. நான் கேட்டேன், ஓபி போய் பார்க்குறதுக்கு எவ்வளோங்க இந்த ப்ளட் டெஸ்ட்டுங்களான்னு கேட்டேன். இல்லைங்க எதுவுமே காசு கிடையாது, எல்லாம் ஃப்ரீ தான், நீங்கள் போங்க பார்ப்பாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சரின்னு சொல்லிட்டு போய் பார்த்தேன். போய் பார்த்தோன்னே உங்களுக்கு சுகர்லாம் எதுவும் இல்லை, உங்களுக்கு வந்து ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் வந்து உடம்பு இப்போ நீங்கள் கவனிக்கணும், நீங்கள் இங்கே ஒரு 2 நாள் அட்மிட் ஆகுங்க, ப்ரெஷரை கண்டிப்பாக கம்மியாகிடும். இங்கே ஒரு இருந்தீங்கன்னா குளுக்கோஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி ப்ரெஷர் கம்மி பண்ணிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க, அட்மிட் ஆகுறீங்களான்னு சொல்லி என்கிட்ட கேட்டாங்க. நான் ஒன்று அட்மிட்லாம் வேணாங்க, நான் வேலைக்கு போகணும், அதான் சரி வராதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறமேட்டு அவங்க ரொம்ப என்ன சத்தம் போட்டாங்க, என்னப்பா வயசாகுது இந்த வயசில் இப்படி திங்கிங்கு, ஏன் உங்களை கவலையாக இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப ஆறுதலாலாம் பேசுனாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுப்பா, உடம்புக்கு ஏதாவது ஆயிரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு மனசு ஆறுதலாக கொஞ்சம் பேசுனாங்க. அப்புறமேட்டு சரி மேடம் ஓகே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மருந்துலாம் கொடுத்தாங்க, இதை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அப்புறமேட்டு என்னாச்சு, இது 1 மாதத்துக்கு கொடுத்துருக்கோம்ப்பா, 1 மாதம் கழித்து திரும்ப வந்துடு அப்படின்ட்டாங்க. அப்புறமேட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 15 நாள் மருந்து எடுத்தேன். அப்புறமேட்டு மருந்து எடுக்கலை, ஏன்னா வந்து எனக்கு மைண்ட்லாம் வேறு மாதிரி திங்கிங் போயிடுச்சு. ஐயோ நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருமோ, நமக்கு இந்த மாதிரிலாம் நடக்குமோ அப்படின்னு அந்த மாத்திரை எடுக்கிறனால அந்த மாதிரி திங்கிங் வந்துருச்சு. நமக்கு உள்ள நோய் இல்லைன்னு இருந்தாலும் நமக்கு வந்து தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒன்றும் அதை பற்றி கேர் எடுத்துக்க மாட்டோம். நமக்கு ஒரு நோய் வந்ததுக்கப்புறமே என்ன ஆகுதுனாக்கா, நம்ம மைண்டு பூரா அதே திங்கிங்லேயே போயிடுது.
அப்புறம் என்ன என்ன பண்ண நிப்பாட்டிட்டேன். சரி நம்மளே கண்ட்ரோல் பண்ணி சரி பண்ணிக்கலான்ட்டு நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு ஒரு 2 மாதம் ஆச்சு. அப்புறம் அந்த நினைக்கிறது இந்த டென்ஷன் ஆகிறது அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஓரளவுக்கு நார்மலாக வந்துட்டேன். ஆனால் வந்து பிபி எவ்வளோ இருக்குன்னு நான் செக் பண்ணலை. செக் பண்ணாமல் வந்துட்டு இருந்துகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு இப்போ ஒரு 2 மாதம் கழித்து நேற்று காலையில் எனக்கு ஃபோன் அடித்தாங்க. ஃபோன் அடித்து அனிஷ்குமார் தானே, நீங்கள் பிபி வந்து பார்த்தீங்களே இப்போ எப்படி இருக்குது, மாத்திரையெல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்களா அப்படின்னாங்க. இல்லை மேடம், இப்போ நான் எடுத்தேன், பாதி தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படிங்களா, நீங்கள் வராதப்பே எங்களுக்கு தெரியும், உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அட்ரஸ் கேட்டாங்க. உடனே அட்ரஸ் கொடுத்தேன், பார்த்தா எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டுக்கே வந்துட்டாங்க ரெண்டு பேர், ரெண்டு அந்த சுகாதாரத்துறையில் லேடிஸ் வேலை பார்ப்பாங்களாம், அவங்க ரெண்டு பேர் அந்த பிபி செக் பண்ணுறது அதெல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துட்டு வீட்டில் வச்சு பிளட் ப்ரெஷர்லாம் செக் பண்ணிவிட்டு இப்பயும் வந்து அந்த 200 அப்படியே தான் நிற்கிது, அது கம்மியாகல. வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த ப்ரெஷருக்கு பாருங்கள், மக்களை தேடி மருத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க. நீங்கள் பாருங்கள், இதில் மாத்திரை கிடக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கிடக்கு பாருங்கள், நிறையா கொடுத்துருக்காங்க. வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க. அவங்களே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க, அடுத்த மாதமும் திரும்ப வந்து செக் பண்ணுவோம் தம்பி, அதனால் ஒழுங்காக மாத்திரையை போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நமக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி, இந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து வீடு தேடி நம்மளை ஒருத்தவங்க கேர் எடுத்து வந்து பார்க்குறாங்க அப்படின்னாக்க உண்மையிலே இது வந்து ஆச்சரியம்தான். ஏன்னா நம்ம அரசாங்கமாக இவ்வளோ தூரம் வேலை பார்க்குறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னாக்கா, வயசானவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களால வந்து அந்த சுகாதார நிலையத்துக்கு வந்து போக முடியல. ஏன்னா வயசானவங்களை கூட்டி வர்றதுக்கு ஆள்லாம் இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து கவர்மெண்ட்டே இந்த ஸ்கீமை புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. வீடு தேடி போய் அவங்கள செக் பண்ணுங்கள், அவங்களால வயசானவங்களாம் கண்டிப்பாக வர முடியாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கனாங்க, எல்லாமே லிஸ்ட் எடுத்துருங்கன்ட்டாங்க. வயசானவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் வீடு தேடி போய் பார்த்து செக் பண்ணி இந்த ஸ்கீமை கொண்டு போய் அவங்கள்ட்ட சேர்த்துருங்க அப்படின்னு சொன்னேன். வீடு தேடி வந்து கொடுத்துட்டு என்னை செக் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ எதுக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னாக்க, என்னைய மாதிரியே கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருப்பாங்க, நீங்கள் யாராவது கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அப்படி கஷ்டப்படுறவங்க வந்து ப்ரைவேட்டில் உங்களுக்கு உடம்பு சரியில்லை எதுவும் செய்யுது வைக்கிது அப்படின்னாக்கா ப்ரைவேட்டில் போய் பார்க்காதீங்க, அங்கே போய் காசு செலவு பண்ணாதீங்க. இனிமேட்டு இந்த மாதிரி அங்கங்கே ஏரியாக்கு ஏரியாக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் நிறையா ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கே போயே நீங்கள் வந்து ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க. அங்கே வந்து என்னென்னலாம் பார்க்குறாங்க அப்படின்னாக்கா, இந்த மாதிரி சுகர் டெஸ்ட்டு, பிளட் ப்ரெஷரு, அப்புறமேட்டு வேறு யூரின் டெஸ்ட்டு அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்புறமேட்டு ஹோமியோபதி பார்க்குறாங்க, இந்த அரிப்புக்கு ஸ்கின் டிசீஸ் வர்றது அவங்களுக்கு அதெல்லாம் வந்து ஹோமியோபதி ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு வந்திருக்கு. நானும் கேள்விப்பட்டேன், நிறைய இடத்துல கேள்விப்பட்டேன். அப்புறமேட்டு வேறு அப்புறம் இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸு அவங்களுக்கெல்லாம் கூட நல்லா பார்க்குறாங்க. அதனால் வந்து நீங்களும் சொல்கிறேன், நான் பயனடைஞ்சிக்கோங்கன்னு சொல்கிறேன் நான். ஏன்னா வந்து வெளியில் போய் நீங்கள் செலவு பண்ணுறவங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், இப்போ இதுனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா வந்து ப்ரைவேட்டுக்கு நீங்கள் இங்கேருந்து போகிறதுக்கே ட்ராவலிங்கே ஒரு 100-200 செலவாகும். இப்போ இதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வீட்டு பக்கத்துலேயே போய் பார்த்துக்கலாம், உங்களுக்கு வேலையே மிச்சம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அவங்க வந்து நம்மள்கிட்ட வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியாக பேசி பழகிறாங்க, அது வந்து நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. இதுதான் நான் அந்த வீடியோவில் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னாக்க எதுவும் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க உண்மையாக என்னோடய லைஃப்பில் நடக்கிறத மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து போடுறேன். மித்தபடி நான் வந்து மித்தவங்க சொல்கிறது செய்கிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் வீடியோ எடுத்து போடலை. இது எல்லாமே என்னோடய லைஃப்பில் உண்மையாக நடக்கிற விஷயத்த மட்டும்தான் நான் போட்டுட்ருக்கேன். நான் ப்ராங்க்கு அந்த மாதிரிலாம் இது இந்த சேனலில் வராது, கோச்சிக்காக இதை செஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.